வணக்கம், நான் பிரசாந்த். போர்ட்டருக்காக உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது சார்? சார், போர்ட்டரில் வந்து இந்த கிட்டு பேக் ஹெல்மெட்லாம் சொல்லிட்டு கால் வந்துருந்தது. ஓகே சார், அது என்ன ரீசன் சொல்றது தெரிஞ்சிடலாம் சார். வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், பார்த்து சொல்றேன். ஓகே. சார், அந்த கிட்டை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியணும்? இல்லாதான் இப்போ வாங்க சொல்லி வந்து அது வாங்கினாதான் வந்து 10 செகண்ட் முன்னாடி வந்து ஆர்டர் எடுக்க முடியும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே சார், அதான் என்ன டீட்டெயில் சொல்லி தெரிஞ்சுக்கலாம்ட்டு. அவங்க அவங்க காண்டாக்ட் பண்ண சொன்னாங்களா சார்? உங்களுக்கு ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ண கொடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்களா சார்? இல்லை, அது மாதிரி எந்த நம்பரை வந்து சொல்லிங்களா சார்? அந்த ஆட் வரும்போது அதில் நம்பர் எதுவும் வரலையா சார்? இல்லை, அது மாதிரி எதுவும் வரலையா. சார், நீங்க அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா சார் வாங்குறதுக்கு? இல்ல சார், இது முன்னாடி வந்து ஜாயின் பண்ணும் போது வந்து 900 ரூபாய் வந்து ஜாயினிங் ஃபீஸ் கட்டி வந்தா ஜாயின் பண்ணோம். ஓகே சார், சரிங்களா. போர்ட்டரால வந்து எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது, சரிங்களா. 10 பைசாக்கு வந்து புரோஜனம்லாம் வந்து ஒரு 420 கம்பெனி வந்து போர்ட்டர். அப்புறம் எப்படி வந்து நாங்க காசு கொடுத்து உங்க பேக் டிஷர்ட் எல்லாம் வாங்கி வந்து நாங்க விளம்பரம் பத்தணும் சொல்லிட்டு வந்து போர்ட்டர் கம்பெனி வந்து இது பண்றாங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சார், எல்லா டீடைலும் உங்க ஆப்லயே வரும் சார். இல்ல, நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதுங்களா சார்? நீங்க கேக்குற எல்லா டீடைல்ஸும் அந்த ஆப்லயே இருக்கும் சார். இல்லை இல்லை, நான் வந்து ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ என்ன ஒரு டவுட்னா, நான் ஜாயின் பண்ணும்போது வந்து 900 ரூபாய் வந்து ஜாயினிங் ஃபீஸ் கட்டினேன், சரிங்களா. ஓகே சார், ஓகே. எனக்கு வந்து இதுக்கப்புறம் போர்ட்டரில் ஒர்க் பண்ணுறது வந்து விருப்பம் கிடையாது. 1 நம்பர் வந்து ஒரு 420 கம்பெனி வந்து போர்ட்டர், சரிங்களா. நான் கட்டின 900 ரூபாய் ஜாயினிங் ஃபீஸை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும், நான் கோர்ட்டில் வந்து கேஸ் போடணும். உங்கள் கம்பெனி வந்து விளம்பரப்படுத்துறது வந்து எனக்கு விருப்பம் கிடையாது. இப்போ வந்து நான் கட்ட அந்த 900 ரூபாய் ஜாயினிங் ஃபீஸ் வந்து முடியாது, அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சார் சொல்றது புரியுதுங்களா? ஆ, புரியுது சார். இப்போ உங்களுக்கு 2-வீலர் மெர்ச்சன்டைஸ் பத்தி கேட்க கால் பண்ணீங்களா, இல்ல நீங்க எதை பத்தி கேட்க கால் பண்ணீங்க சார்? 2-வீலர் தான் சார். இப்போ வந்து புதுசா ஒரு ஸ்கீம் ஒன்னு போட்டுருக்கீங்கல்ல, அதாவது வந்து பேக் ஹெல்மெட் அது எல்லாருக்கும், அது கட்டாயம் கிடையாது சார். இல்ல இல்ல, கட்டாயம் கிடையாது இல்ல. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டரே வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து இந்த புதுசாக வர ஆளுங்கள் வந்து வந்து மோஸ்ட்லி ஆர்டர் கொடுக்குறது. அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து எங்களை ஏமாத்தினவங்க பார்த்தீங்களா, இது மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் ஓட்டலாம், 500 ரூபா ஓட்டலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஏமாத்தினவங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஸ்கீமை கொடுத்து இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணிக்காங்கன்னா வந்து நீங்கள் ஹெல்மெட்டு பேக்கு டிஷர்ட்லாம் இதெல்லாம் வச்சு வந்து செல்ஃபி ஃபோட்டோ வந்து போடணும், அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் இப்போ வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அதில் வந்து எனக்கு வந்து ஆர்வமும் கிடையாது, நான் போர்ட்டரில் இதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறது எனக்கு அவசியமே தேவையில்லை. நான் கட்டின 900 ரூபாய் அந்த ஜாயினிங் ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், அதுக்கு என்ன கொஞ்சம் ஆப்ஷன் மட்டும் சொல்ல முடியுங்களா? வெயிட் பண்ணுங்கள் சார், நான் உங்களோட பெரியர் ரைஸ் பண்ணுறேன், உங்களை கூப்பிடுவாங்க சார் திரும்ப. இல்லை இல்லை சார், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பதிவு பண்ணிங்க, இதுக்கப்புறம் நீங்கள் கூட மாட்டீங்க. எனக்கு வந்து அந்த 900 ரூபாய் ஜாயினிங் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணலன்னா எங்களுக்கு ஒரு தொழிற்சங்கம் இருக்குது, அதை கூட்டிட்டு வந்து நான் கிண்டி ஆஃபீஸ் இருக்கு சென்னையில், அங்கே வந்து நான் போராட்டம் பண்ணுவேன், இல்லாட்டினா வந்து கன்சியூமர் கோர்ட் வந்து கேஸ் போடுவேன். இதை ஃபைல் பண்ணிக்கங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. போர்ட்டர் மாதிரி வந்து ஒரு 420 கம்பெனியில் வந்து இதுக்கப்புறம் வேலை செய்யணுன்ற அவசியமே எனக்கு தேவையில்லை. நான் வந்து இதோட வந்து போர்ட்டரில் வந்து என்னோடய இதுவும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன், நான் அந்த ஆப்பையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன், சரிங்களா. அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, உங்கள் மேலிடத்தை வந்து இதை வந்து கொஞ்சம் காட்டுங்க, ஓகேங்களா.
வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுதுங்களா சார்? இல்லை சார், இதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி இது அதை எனக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுங்க. இதை வந்து நகர ரெக்கார்ட் பண்ணி வந்து மெயில் எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு. இல்லை சார், எனக்கு உங்களோடது புரியுது சார். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் வந்து எனக்கு டெய்லியும் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு போகுது அப்படின்ற போது அந்த கம்பெனி வந்து நானே ப்ரமோட் பண்ணுவேன். நான் வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்யறேன், எனக்கு வந்து இது மூலியமாக வந்து ஒரு 1000 ரூபாய் ஒரு 1200 ரூபாய் இன்னைக்கு போகுது, மாதம் ஒரு 30000 ரூபாய் இன்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு நானும் இந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுவேன். ஆனால் உங்கள் போர்ட்டல் கம்பெனியில் வேலை செய்யும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, சார் கரெக்டாக புரிஞ்சுங்க, ஒரே லொக்கேஷனில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேருக்கு ஆர்டர் போடுறதில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது ஏமாத்து வேலை தானே, 420 வேலை தானே இது, கரெக்டுங்களா இல்லையா? இது வந்து 420 வேலை தானே. அப்புறம் எப்படி வந்து உங்கள் கம்பெனியை வந்து எங்கள் காசை கொடுத்து வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க? அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இல்லை சார், ஆர்டர் எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் பேஸ்டு தான் சார். இதில் யாரையும் பர்டிகுலராக இது பண்ணி சேவை பண்ணி பண்ண முடியாது சார். டெலிவரி ஃபீல்டில் கிட்டத்தட்ட 6 வருஷமாக இருக்கும் சார். ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஃப்ளிப்கார்டு, அமேசான் எல்லா கம்பெனியும் ஒர்க் பண்ணி வந்துருக்கு சார். எனக்கு இது சார் அப்படின்ட்டு சிஸ்டமேட்டிக் மட்டும் சொல்லி மற்றவங்கள போய் சொல்லி ஏமாத்துற மாதிரி நம்மகிட்ட சொல்ல தரல சார். சிஸ்டமேட்டிக்லாம் கிடையாது, ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டு சரிங்களா, அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட். இத்தனை பேர் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் போய் நான் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும், அதை வந்து எவ்வளோ ஷிப்மெண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ டெலிவரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டு, ஒரு மேன் பவர் உக்காந்து தான் அந்த வந்து சிஸ்டத்தை வந்து அந்த மேன் பவர் தான் ஆப்ரேட் பண்ணும். உங்களோட கேஸ் எஸ்கலேட் பண்ணுறேன் சார். இல்லை இல்லை சார், நான் என்ன தெளிவாக சொல்லுன்னா, எனக்கு இதுக்கு மேலே போர்ட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் கட்டின 900 ரூபாய் அமௌண்ட்டை மட்டும் ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்க. நிக்க வைப்பேன், அதுதான் மெயின். நான் அது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், எனக்கு இதுக்கப்புறம் போர்ட்டர் ஒர்க் பண்ணுறது விருப்பம் இல்லை. போர்ட்டர்னு என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது, போர்ட்டர் ஏதோ ஃபேமஸான ஒரு வேர்டு போல நினச்சிட்டான். அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூலி வேலை பேர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் தான் போர்ட்டர். கரெக்டுங்களா? உங்களுக்கு தெரியுமா நேம் சார்? வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுங்களா சார்? பதிலே சொல்ல மாட்டீங்களே, நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே. வேறு எதனா தகவல் தேவைப்படுது, வேறு எதனா தகவல் புரியுது, இதை மட்டும் தான் கேட்பீங்க. ஐடியை சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு அந்த 900 ரூபாய் நீ ரீஃபண்ட் பண்ண, நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன். கோயில் சங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் மெம்பரு, அந்த 1300 பேரையும் கூட்டு வந்து கோர்ட்டில் வச்சு கேஸ் போடுவோம். நாம வச்சுங்க, கால் கட் பண்ணுங்க சார். சார் அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் கோவத்தில் பேசுறீங்க சார். கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் இருக்கு, கோவத்துலலாம் பேசலை. நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன், 1300 பேர் மெம்பர் இருக்கிறாங்க. அந்த 1300 பேர்கிட்ட ஆளுக்கு 10 ரூபா 10 ரூபா வசாலிச்சா கூட எங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் நடத்துகிற அளவுக்கு வருமானம் வரும். அதை வச்சு நாங்கள் கேஸ் போடுறோம். நான் போச்சு, கட் பண்ணிங்க. நீங்கள் சொல்ல தேவையில்ல, நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணிங்க காலை போட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.